நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செய்த பாவங்களுக்கு துரியோதனன் நிச்சயம் தண்டனை அனுபவிப்பார். இது குரு வம்சத்தின் குலவதுவான திரௌபதி அளிக்கும் சாபம். ஒருவேளை தம் புதல்வர்கள் இறைவன் தாள் பணியாமல் பேராசை மோகம் கொண்டால் அவர்கள் வதைபடுவது நிச்சயம். மகாராஜா திருதராஷ்டிரரின் அனைத்து புதல்வரின் மரணமும் எனது கரங்களால் நிகழும். துச்சாதனன் தோள் இரண்டையும் பிளந்து அவனது செங்குருதி குடிப்பேன் என்று இங்கு அடிமைகளாய் வென்றுள்ள எனது புதல்வர்கள் விடுதலை பெறுகிறார்களோ அன்று நம்முடைய அழிவானது ஆரம்பமாகும். நிறைந்த சபையில் சூளுரைக்கிறேன், ஓரில் குருதி யாரு பெருக்கெடுக்கும்? உங்கள் பாவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். மகாபாரதம் உருவாகும். எனது புதல்வர்கள் விடுதலை பெறுகிறார்களோ அன்று நம்முடைய தோல் இரண்டையும் பிளந்து அவனது செங்குருதி குளிப்பே. தந்தையே, தந்தையே, என்னை காப்பாற்றுங்கள். துரியோதனா, 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 ஐயனே, 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 தமக்கு என்ன நேர்ந்தது ஐயனே? துரியோதனனை வதைத்தே தீருவேன். துரியோதனா, உன்னையும் உன் சகோதரன் உயிரையும் பறிக்க பிறப்பெடுத்தவன் நான். வேண்டாம் பீமா, என்னை கொன்றுவிடாதே, என்னை காப்பாற்றுங்கள் தந்தையே. இரு விழியற்றவன் உன்னை காப்பானா துரியோதனா? எனது இரு கரம் கொண்டு உன் சகோதரர் உயிர் பறிப்பேன். துச்சாதனன் தோளை பிளந்து அவனுடைய செங்குருதி குடிப்பேன். உனது சகோதரர் அனைவரும் எனது கரங்களால் மடிவர். என்னை காப்பாற்றுங்கள். உன் சகோதரர் அனைவரின் உயிரையும் பறிப்பேன். என்னுடைய துரியோதனனை காப்பாற்றுங்கள். அந்த பீமனை தடுத்து நிறுத்துங்கள். எனது துரியோதனனை இறைச்சியுங்கள். அமைதியாக இருங்கள், அமைதி. தாம் அமைதி கொள்ள வேண்டிய நேரமாகும் இது. யுத்த களத்தில் பங்கெடுக்கும் நேரம் நெருங்கும். அப்போது துணிவை வெளிப்படுத்துவோம். விதுரா, தயை கூர்ந்து என் புதல்வர்களை காத்தருள்வாயாக, அவர்களை ரட்சித்தருள்வாயாக விதுரா. என் புதல்வர்களின் மரண ஓலம் காதில் ஒலிக்கிறது. அவர்களை ரட்சிக்க வழி அறியாமல் நிற்கதியில் நிற்கிறேன் விதுரா. யாரோ தன்னுடைய வாழ்கொண்டு என் அங்கம் ஒவ்வொன்றையும் சிதைத்தறிவது போல் வேதனைத்து என் மனதை வதைக்கிறது. சிதை தீயில் விழுந்தது போல் என் மனமானது வலிக்கிறது. வழியற்றவன் வழி அறியாது கதறுகிறேன். ஒரு நல்வழி கூறு விதுரா. வேதனையை அனுபவிக்கத்தான் வேண்டும் அண்ணா. மற்றவர் வேதனையில் சுகத்தை அனுபவித்து விட்டோம். செய்த தவறுக்கான பிராயச்சித்தத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? நினைவில் கொள்ளுங்கள், காட்டாற்று நீரினை அணை கொண்டு தடுத்தால் பலனானது கிட்டும். ஆனால் பலன் பெறுபவர்கள் பயமும் கொள்ள வேண்டும். நீரை தடுத்த அணை உடைந்து போனால் நன்னீரின் ஆதாரத்தை அனுபவித்த நகரவாசிகள் புவி வாழ்வை விடுத்து நரகவாசிகளாய் மாறுவர். அந்யாத வாசம் முடித்து ஆர்ப்பரிக்கும் கடலின் ஆழி அலையாய் பாண்டவர்கள் வெகுண்டெழுந்தனர். தர்மத்தின் நாமம் சுமந்து வரும் ஆழி அலை அதர்மத்தினை நிச்சயம் வேறறுக்கும். வேண்டாம், பேசாதே, மௌனமாயிரு விதுரா. வீண் வார்த்தை பேசாதே, வாய் திறவாதே. என்னுடைய புதல்வர்களின் மரணம் பற்றி நீ இன்னொரு வார்த்தை உதிர்த்தால் சகோதரன் எனும் கருணையை காட்டாது இக்கணமே உனை வதைப்பேன். உனது உயிரை பறிப்பேன் விதுரா.
என்னுடைய மரணமும் நிச்சயம் நிகழும் அண்ணா. சரீரத்தில் சுவாசம் என்றொன்று இருப்பதால் அது உயிர் இருப்பதற்கு இணையாகாது. இருதயத்தின் நிம்மதியும் அமைதியும் மடியோடு அழிந்து போகுமேயானால் அந்நிகழ்வும் மரணத்திற்கு இணையானதே. நிகழும் யுத்தத்தில் அகண்ட குரு ராஷ்டிரமும் அடியோடு நாசத்தை தேடும். எண்ணற்ற வீரர் உடல் மண்ணில் சாயும். எந்த ராஜ்யத்திற்கு நான் ஜீவனை நல்கி உயிரோவியமாக்கினேனோ அந்த ராஜ்யத்தின் தரித்திரம் என்னை அணு அணுவாய் நிலைகுலைய வைக்கும் அண்ணா. தாமும் அந்த வேதனை தீயை எதிர்கொள்வீர்கள். கூடாது விதுரா, நீ எனது அனுஜன், நீ வேதனை அனுபவிக்க கூடாது. இந்த சங்கடத்திலிருந்து மீளக்கூடிய ஒரு மார்க்கத்தை எடுத்துரைப்பாயாக, ஒரு நல்வழி காட்டுவாயாக. பாண்டுவின் புதல்வர்கள் ஐவரிடம் நாம் சரணாகதி அடைந்தாலும் அந்த ஐந்து பாண்டவர்கள் என்னுடைய புத்திரர்கள் அனைவரையும் வதைக்கத்தான் செய்வார்கள் விதுரா. சரணாகதி அடைந்தாலும் அவர்கள் சிரசை கொய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றனர். தவறு அண்ணா, அவர்கள் அப்பணி ஆற்ற மாட்டார்கள். பாண்டவருடைய ஆஸ்தியை அவர்களிடம் வழங்குங்கள். அவர்களிடம் மன்னிப்பு கோருங்கள். சூது விளையாட்டில் சூழ்ச்சி வலையில் வீழ்ந்த போதும் தர்மத்தை கைவிடாதவர்கள், இன்றளவும் தர்ம வழி விலகாமல் நடப்பவர்கள். துளசியின் இலையை உதாசீனம் செய்வதால் அவ்விலை தன்னுடைய ஔஷத குணத்தை மாற்றிக்கொள்ளாது அண்ணா. தர்மத்தின் வழி நடப்பவர் பாண்டவர் ஐவர். தமது புதல்வர் 250 பேரும் திரௌபதியின் பாதம் பணிந்தால் பாண்டவர் மன்னிப்பர். ஆணவத்தோடு அகம்பாவம் கொண்டால் அனைவரும் மடியத்தான் வேண்டும். ஒன்றை மனதில் கொள்ளுங்கள் அண்ணா, தம் புதல்வர்களை ரட்சிக்கும் சக்தி பாண்டவரின் இல்லாள் பாஞ்சாலியே. அக்கா, அருகில் அமர்வாயாக. ஒன்றை அறிவாயா? இது குருராஷ்டிரத்தின் சடங்காகும். விவாகத்திற்கு முன்பாக தாயானவள் புதல்வனுக்கு ரட்சை கட்டுவாள். இதை பார்த்தாயா? நான் இதை என் அபிமன்யுவிற்காக செய்தேன். இதில் உள்ள 5 கற்கள் கோவிந்தர் எனக்கு அளித்தவை. 5 பாண்டவர்களின் அடையாளமாகும். நன்கு அறிவேன் அக்கா. அன்று என் தமையனிடமிருந்து இதை பெற்று வந்து நான் அல்லவா ஐயனிடம் தந்தேன். இதை அணிவதால் அபிமன்யுவிற்கு 5 தந்தையின் ஆசி கிட்டும். எங்கிருக்கிறான் அபிமன்யு? ஐயனோடு அவரின் அறையில் இருக்கிறான். விவாகத்திற்கான அறிவுரையை பெறுகிறான். அக்கா, இதை தமது கரங்களால் அபிமன்யுவிற்கு அணிவியுங்கள். நானா?
ஆனால் இதை எவ்வாறு நான் அணிவிப்பேன்? அவன் தம்முடைய அவமானத்திற்கு பழிவாங்க பிறந்தவன். ஆகையால் அவன் மீது தமக்கே அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரத்தை தாம் வெளிப்படுத்துங்கள். கவசம் அணியும் வேளையில் கண்கவர் ஆபரணங்களை அணிய வேண்டுமா? வாசுதேவரின் வாக்கு இது மகனே. போர்க்களம் செல்லும் மாவீரன் கனவுகளை சுமந்து சென்றால் வெற்றிகளை ஈட்டி வருவான் என்றார். விராட மன்னர் எமக்கு அடைக்கலம் அளித்த அன்பர் அவருடன் சம்பந்தம் வைத்து உறவினராய் மாற்றி அவரை கௌரவிப்பதும் உசிதமான செயல். ஆனால் மாமா அவர்களும் திரௌபதி தாயும் என்னிடத்தில் விவாகம் முடிந்து யுத்தம் செல்லக்கூடாது என்றால் பிறகு நான் பெரும் கோபம் கொள்வேன். தாம் அனைவரும் யுத்தம் செல்லும் வேளையில் என் சகோதரர் அனைவரும் அஸ்திரம் ஏந்தி பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகையில் நான் யுத்தம் புரியாமல் இருப்பது நற்செயல்தானா? வாக்களிக்கின்றேன். யுத்தம் செல்லாதே என்று உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் உனது உயிருக்கோ உனது சகோதரர் உயிருக்கோ ஆபத்து ஏற்பட்டால் கௌரவர் அனைவரும் வீழ்ச்சியை பெற்றாலும் தோல்வியை தழுவியது நாம் ஆவோம். ஆகையால் யுத்த பூமியில் அனாவசியமான எக்காரியத்தையும் நீ ஆற்றக்கூடாது. அது போன்ற ஒரு வாக்கினை அளிக்க மாட்டேன். ஆனால் ஒரு நல்வாக்கை அளிப்பேன். எனது மூத்த தந்தையின் ஆணையை ஏற்று நடப்பேன். அவ்வாக்கு ஒன்றே போதுமானது. உனது தந்தை ஐவரும் உன்னை ரட்சித்து காப்பர். இந்த இரட்சையை உனக்கு அணிவிப்பதால் பாண்டவரின் பாதுகாப்பை உனக்கு வழங்குகிறேன். இனி உன்னை காக்கும் பொறுப்பானது என்னவர் ஐவருடையதாகும். சிரஞ்சீவி பவ. என்னை காக்கும் பொறுப்பினை எனது ஐந்து தந்தையிடமும் அளிக்காதீர்கள் மாதா. தர்மத்தை காக்கும் பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது. தாம் கவலை கொள்ள தேவையில்லை.
இந்த 5 கற்களையும் நான் கோர்த்து கொள்கிறேன். ஒரு தாயின் ஆசியை பெற்றாலே அவன் வாழ்வில் தோல்வியை தழுவ மாட்டான். ஆனால் நானோ இரு தாயின் ஆசியை பெற்றவன். என்னை தாம் அழைத்ததன் காரணம் மகனே துரியோதனா, இங்குள்ள தீபங்களை பார். இந்த 100 தீபங்கள் எனது 100 புதல்வர்களின் ஜீவன் குந்தி தன் கரங்களால் ஏற்றியது. ஆனால் இந்த தீபங்கள் அணையும் என்றால் மாதா, ஒருவன் உயிரை பறிப்பது விதி ஒன்றே ஆகும். இல்லை மகனே, என் புதல்வர்களின் ஜீவனானது யுத்த களத்தில் பறிக்கப்படுமாம். இந்த சாபத்தை குந்தி வழங்கினாள். வேதனை கொண்ட தாயின் மனதின் வார்த்தைகள் நடக்கும் என்று கூறுவார்கள். இவை அனைத்தும் வீண் வார்த்தை மாதா. தமது மனதை கவலையுறச் செய்ய பாண்டவர் தங்கள் தாயின் மூலம் நடத்திய நாடகம் இது. இதில் ஏதேனும் ஒரு தீபத்தை இக்கணமே நான் அணைத்தேன் என்றால் என்னுடைய சகோதரனில் ஒருவன் இறப்பானா? அதை இப்போதே செய்கிறேன். இங்கிருப்பதில் முதல் தீபம், அதாவது என்னுடைய ஜீவன், இப்போதே இந்த தீபத்தை நான் அணைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் யுத்தகளம் சென்றால் இந்த தீபங்கள் அணைய துவங்கும். அது பற்றி கூறவே இவ்விடம் நான் உன்னை அழைத்தேன் மகனே. யுத்த முடிவினை கைவிடுங்கள். திரௌபதியிடத்தில் மன்னிப்பு கோருங்கள். அவர்களுடைய ஆஸ்தியை வழங்கிவிடுங்கள். தமது ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை கூறுகிறீர்கள்? மன்னிப்பு கோருவதா? வீரனின் வாழ்வு அவன் மானத்தை விட உயர்ந்தது கிடையாது மாதா. ஆண்டவர்கள் அன்று மாய சபையில் என்னை அவமதித்தார்கள். என்னுடைய பழி உணர்வு அப்பாண்டவர் அனைவரையும் மண்ணோடு மண்ணாக சாய்த்த பிறகே தடியும். மகனே, மகனே துரியோதனா, இன்றவருடைய நிலையை சற்று சிந்தித்துப் பார் மகனே. அவருடைய மனம் வெகுவாக சஞ்சலம் அடைந்துள்ளது. தமது எதிர்காலம் பற்றி எண்ணி இரவு முழுவதும் அவர் உறங்காமல் தவிக்கின்றார்.
துரியோதனா, தாயின் வேதனை உனக்கு விளங்கவில்லையா? தாயானவள் தான் ஈன்ற புதல்வர்களை இழக்க நேரிட்டால் அதன் பிறகு அவள் இந்த உலகத்தில் வாழ்வதும் ஒன்றுதான், வாழாமல் மடிவதும் ஒன்றுதான். இறக்காமலேயே நரக வேதனையை அனுபவிப்பாள், அனுக்ஷணமும் மரணம் வேண்டி துடிப்பாள். எனில் இப்போதே ராஜமாதா குந்தியிடம் கூறுங்கள், அது போன்ற ஒரு நிலையை எதிர்கொள்ள சித்தமாயிருக்கச் சொல்லுங்கள். ஏனெனில் யுத்த பூமியில் மரணம் என்றொன்று நிகழுமானால் அது பாண்டவரின் மரணமாகும். எனது கரங்களால் நிகழும். மாதா, ஏற்றப்பட்டுள்ள மாய தீபங்களால் தாம் மனம் வெதும்ப தேவையில்லை. இது போன்ற ஜாலங்களை கண்டு அஞ்சுபவன் நான் அல்ல. இது போன்ற தீபங்களால் மனிதருடைய நல்வாழ்வானது பறிக்கப்படுமேயானால் அதன் பிறகு மண்ணில் உயிருடன் வாழ்பவர் எவரும் இருக்க மாட்டார். தீபத்தை ஏற்றி ஒருவர் மற்றவரை அழித்து விடுவர் தாயே. நடக்கும் யுத்தத்தில் வெற்றி பெறுபவன் நானாவேன். அரச குலம் ஆளும் ராஜ்யங்களுக்கு நான் சாம்ராட்டாவேன்.